ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சேலம் வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு தக்காளி குழம்பு. இது பார்த்திங்கன்னா சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். பார்த்திங்கன்னா இட்லிக்கெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு இட்லி சேர்த்து சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாரி தோசையும் மெத்துன்னு வச்சு சாப்பிட்லாம். அதேமாதிரி முட்டை தோசைக்கெலாம் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதேமாதிரி சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பேன் வச்சுருக்கேன். இப்போ தான் நான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இதில் தக்காளி பாருங்கள், இந்த சைஸில் நான் ஒரு எட்டு தக்காளி எடுத்திருக்கேன். முழுசாகவே போட்டுடலாம். கழுவிட்டு எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கட்டும். நல்லா திருப்பி திருப்பி விட்டு நல்லா வதக்கலாம். வெடிக்கும் கொஞ்சம் தூரமாகவே இருந்து இந்த மாதிரி வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இதை தனியாக ஒரு தட்டில் இப்படி எடுத்து வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கிற அந்த எண்ணெயிலே நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இது கூட ஒரு 5 பல்லு பூண்டு, இதை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இதெல்லாம் நான் 1/2 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி பல்லு பல்லாக போட்டு வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 பட்டை, 1 5 லவங்கம். இப்போ இதை கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி பொட்டுக்கல் எடுத்துருக்கேன், அதை சேர்த்துடலாம். ஸ்பூனில் பார்த்தா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரும். இப்போ இதை மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு அரைக்கணும். இப்போ பாருங்கள், நான் இது ஆறிடுச்சு. இது இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை நான் கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் நம்ம இதை வதக்கிய தக்காளி சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளி சேர்த்துட்டு தேவைனா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் கொரகொரப்பாகவும் மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்க, ரொம்பவும் கொரகொரப்பாகவும் இல்லை, ரொம்ப நைஸாகவும் இல்லை. இப்போ மீடியமாக நான் இப்போ அரைச்சி வச்சிட்டேன். இப்போ நம்ம இந்த குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கடாயில் நான் 1/4 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா 50 ml கல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இப்போ கடுகு பொரியுது. நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். அதுக்கப்புறம் இப்படியே 1 கொத்து கருவேப்பிலை, நான் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. நம்ம இந்த அரைச்ச இந்த தேங்காய் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்போ மிக்ஸியை அலசிட்டு தண்ணி நம்ம தேங்காய் அளவுக்கு சேர்த்துடலாம். நான் இன்னும் தண்ணி ஊற்றுக்கிறேன். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி. இது சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வேணும், இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சாதத்துக்குனா கொஞ்சம் திக்காக எடுத்துக்கலாம். இட்லி தோசைக்குனா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கிறேன். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதுக்கு மேலே நான் கொஞ்சமாக மல்லியில் போட்டு இறக்குனா சூப்பரான நம்ம தக்காளி குழம்பு ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.